அகமார்க்கத்திலிருந்து ஒரு பாடல். சிவபெருமானை காலபைரவனாக சித்தரிக்கிறது இப்பாடல். இதில் சிறுதொண்ட நாயனார் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை சஞ்சாரி பாவமாக அளிக்கிறார் டாக்டர் பத்மா அவர்கள். சிறுதொண்ட நாயனார் திருச்செங்காட்டாங்குடியில் வசித்து வந்தார். ஒரு பெரிய சிவபக்தராகிய அவர் தினமும் சிவனடியார்களுக்கு உணவு அளித்த பின் தான் உண்ணுவது என்ற விரதம் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீடு தேடி ஒரு சிவனடியார் வந்தார். ஆனால் விபரீதமாக அவர் தாம் பிள்ளைக்கறி இருந்தால்தான் அங்கு உணவு உண்பன் என்று கூறினார். அதிர்ந்து போன சிறுதொண்ட நாயனார் என்ன செய்வது என்று அறியாமல் தன் சிறு பிள்ளையையே அறுத்து சமைத்து அந்த சிவனடியாருக்கு அளிக்க முடிவு செய்தார். சிவனடியாரும் உண்பதற்கு ஆயத்தமான பொழுது, உனக்கு பிள்ளை இருக்கிறானா, அவனை கூப்பிடு என்று கேட்க, என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்கு பிள்ளை இல்லை என்று கூறினார் சிறுத்தொண்டர். உடனே அந்த சிவனடியார், பிள்ளை இல்லா வீட்டில் நான் உணவு அருந்த மாட்டேன் என்று கூற, அதிர்ச்சியுடனும் துக்கத்துடனும் தன் குழந்தையைத்தான் அறுத்து சமைத்து பிள்ளைக்கறியாக அளித்ததாக சிறு தொண்டர் கூறினார். சிரித்து கொண்டே அந்த சிவனடியார் சிறு தொண்டரிடம் தன் குழந்தையை பெயர் சொல்லி அழைக்குமாறு கூறினார். ஒன்றும் புரியாத சிறு தொண்டர் தன் பிள்ளையை பெயர் சொல்லி அழைக்க, சமைத்த கரியிலிருந்து உயிர் பெற்று அந்த குழந்தை எழுந்தது. அப்பொழுதுதான் வந்தது வெறும் சிவனடியார் அல்ல என்று உணர்ந்தார் சிறு தொண்டர். கஞ்சுளியும் டமருகமும் கபால சூளமும் ஏந்தி சிவபெருமானே காலபைரவனாக காட்சியளித்து அருள் புரிந்தார்.
Tá
கோடிகளே, ஓம் நம சிவாய. நாகை நாட்டியாஞ்சலி 2001 ஆரம்பித்து இந்த வருடம் கடவுள் கிருப்பையால் 20வது ஆண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சிவராத்திரி நாட்டியாஞ்சலியை கொண்டாடுகிறோம். அதற்கு முக்கியமாக சில பேர் காரணமாக இருக்கிறவங்க சில பேர் உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் கௌரவிக்க இருக்கிறார்கள். அண்ணன் திரு பண்டரிநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு சேகர் அவர்களை மேடை கழிக்கிறேன். ஜெயசீலன் சார் அவர்களையும் மேடை கழிக்கிறேன். நிஜாம்பாய் அவரை மேடை கழிக்கிறேன். திரு நாகேந்திரன் அவர்கள்,
Jai Shilan sir. திருநாவுக்கரசு சார் வாங்க வாங்க. திரு ராஜேந்திரன், பாப்புலர் ரவி சார், இருபதாவது வருஷம் நடக்கிற சமயத்தில் நல்லா குழு அமைச்சு நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஆனால் முதல்லேந்து ஒண்டியாக இங்கே நடத்தி உங்கள் சார்பில் எங்கள் சார்பில் நடத்தினது நம்ம பன்னீரண்ணா. அதுக்கப்புறம் குழு நல்லபடியாக அமைஞ்சு நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இது வருஷா வருஷம் இது நல்லபடியாக அமையணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திச்சுப்போம். நன்றி, வணக்கம்.